கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். முன்னொரு காலத்துல நிறைய பறவைகளும் விலங்குகளும் இருந்துச்சாமா, அதுக்கு நிறமே இல்ல, வெள்ள கலராதான் இருந்துச்சு. அதனால அதுக்கு சுத்தமா பிடிக்கல. கடவுள் கிட்ட போய் அதுக்கு ரொம்ப கெஞ்சு கேட்டுச்சு, பறவைகளும் விலங்குகளும் நிற கொடுங்கன்ட்டு. நான் சொல்ற நாள்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிற கொடுக்கறேன் அப்படின்னு சாமி சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் விலங்குகள் முதல்ல வாங்கிட்டு போயிடுச்சுங்க. ரெண்டாவதா பறவைகள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப கடைசியா வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா மழையில் நலஞ்சு கஷ்டப்பட்டு வந்துச்சு. சாமி கிட்ட சொல்லுச்சு, எனக்கு நிற கொடுங்க அப்படின்ட்டு. சாமி சொன்னாங்க, உள்ள ஒரு கலர் உனக்கு கொடுத்தா பத்தாது, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாமி, எனக்கு இந்த வெள்ளை கலர் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சாமா. சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாமி எல்லா கலர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடிச்சாமா. என்ன இவ்வளவு நேரம் பாத்துருந்தது, என்ன பறவைன்னு பாத்தீங்களா? இது பேரு தான் பஞ்சவர்ண கிளி. முயற்சித்தான் நிச்சய வெற்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.